வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கைப்பிடித்தே காதல் ஒருவனை. இன்னைக்கான கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு மன்னிப்பு, ஒரு வேண்டுகோள். எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் சரியா வீடியோ போட முடியல. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்கேன். இனி வீடியோ தொடர்ந்து பதிவிட முயற்சிக்கிறேன். அடுத்து வேண்டுகோள் என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாதால குரல் கொஞ்சம் கேவலமா இருக்கு. கொஞ்சம்னு சொல்றதை விட ரொம்பவே கேவலமா இருக்குன்னு சொல்லலாம். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உடல்நிலை சரியாயிடும்னு நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் பழைய குரல் வந்துடும் நம்புறேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் சாரி அண்ட் ப்ளீஸ். ஓகே, வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு ஏழை பாட்டு வாத்தியாரோட மூத்த பொண்ணு தான் ரஞ்சினி. இவளுக்கு அடுத்து ரெண்டு தங்கச்சிங்க, தம்பி ஒருத்தன். அம்மா பிறந்த இடமும் ஏழ்மையான இடம்தான். அம்மா நல்லா படிச்சிருந்தா, வீட்டில் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தா, கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. தம்பி படிப்பு முடிச்சுட்டு பம்பாய்க்கு வேலைக்கு போயிட்டான். ரஞ்சினி சிவப்பு இல்லாட்டியும் உயரமா முகலட்சணம் உள்ள பொண்ணு. படிப்பில் மகா கெட்டிக்காரி. ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா. வேலை பார்த்துக்கிட்டே மேலே பிஹெச்டி படிச்சிட்ருக்கா. பிஹெச்டி படித்து முடிச்சுட்டு தான் கல்யாணம்னு ரஞ்சினி முடிவு பண்ணியிருந்தா. அப்போதான் அனந்தோட அறிமுகம் ரஞ்சினிக்கு கிடைச்சிது. அனந்த் பேங்கில் வேலை பார்க்குறான். அவனுக்கு அடுத்து ரெண்டு தம்பிங்க, ரெண்டு தங்கச்சிங்க. அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பேர் ருக்மணி. அனந்துக்கு இலக்கியத்தில் பயங்கர ஆர்வம். அதனால் இலக்கிய கூட்டம் எங்கே நடந்தாலும் அங்கே போயிடுவான். இவனுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காதால கல்யாணமே வேண்டாம்னு இருந்தான் அனந்த். இவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகி அடுத்து தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகிறது? அதனால் தம்பிங்க ஒரு முடிவெடுத்தாங்க. அனந்தை பற்றி யோசிக்காம அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த யோசனையின் முடிவுப்படி தம்பிங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி குடும்பஸ்தன் ஆயிட்டானுங்க. பெரிய தம்பி கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு துபாய் போயிட்டான். ரெண்டாவது தம்பி கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். தங்கச்சிங்க ரமா சாம்புக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்கன்னு ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அனந்து மட்டும் கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சாரியாக இருந்தான். இவனுக்காக இவை அம்மா ருக்மணி எல்லா வேலைகளையும் செஞ்சா. ராத்திரி இவனுக்காக கண்ணு முழிச்சு காத்திருக்கிறதும் இவனுக்காக சூடாக சமையல் செய்கிறதும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருந்தா. இவனுக்குன்னு ஒருத்தி வந்தா பரவாயில்லைன்னு ருக்மணி நினைக்காத நாள் இல்லை. அப்போதான் ஒரு நாள் ஏதோ இலக்கிய கருத்தரங்கத்தில் ரஞ்சினியை பார்த்தான் அனந்த். ரஞ்சினியை ரொம்ப பிடிச்சு போச்சு. வீட்டுக்கு ரஞ்சினியை கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான் அனந்த். இவதாம்மா, நான் சொன்னேனே ரஞ்சினி அப்படின்னு சொல்லி ரஞ்சினியை அறிமுகப்படுத்தி வச்சான். ரஞ்சினி மெதுவாக தலையை நிமிந்து பார்த்தா. மாமனாரை பார்க்கும்போது ஒரு இணக்கமான மனுஷராக இருப்பாருன்னு அவளுக்கு தோணலை. அடர்த்தியான புருவம், எல்லாரையும் துச்சமாக பார்க்கும் கண்கள், இதெல்லாம் பார்த்ததும் ரஞ்சினிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இங்கே மாமியார் கொடுமை இருக்கோ இல்லையோ, ஆனால் மாமனாரோட கண்டிப்பும் கட்டுப்பாடும் இருக்கும்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. மாமனார் வாயை திறந்து அனந்தை பார்த்து கேட்டாரு, என்னடா படிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், சீக்கிரமாக பிஹெச்டி தீசிஸும் முடிச்சிடுவேன் அப்படின்னு ரஞ்சினியே பதில் சொன்னான். என்ன சப்ஜெக்டுன்னு மாமனார் கேட்பாருன்னு ரஞ்சினி எதிர்பார்த்தா. ஆனால் அவர் கேட்டதே வேற. என்ன பிஹெச்டி, நீங்கள்லாம் படித்து என்ன கிழிக்க போறீங்க அப்படின்னு முழுசாக கேட்டு முடிக்காம தொண்டையே செருமினாரு. ரஞ்சினிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தா. ருக்மணிக்கு ரஞ்சினியை பிடிச்சிருந்தது. படிச்சிருக்கோம்னு பந்தா இல்லாமல் அமைதியாக அடக்க ஒடுக்கமாக ரஞ்சினி இருந்தது ருக்மணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் பிறகு ரஞ்சினி அங்கிருந்து கிளம்பினான். அவ கிளம்புனதும் ருக்மணி அனந்துக்கிட்ட கேட்டா, வேலைக்கு போறாளா? ஆமாமா, காலேஜில் லெக்சரராக இருக்கா அப்படின்னு சொன்னான் அனந்த். கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன அனந்த் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே ருக்மணிக்கு பெரிய விஷயமா இருந்தது. அனந்த அப்பாவும் அனந்த் விருப்பத்துக்கு தடையா இல்லை.
அதனால் அனந்த ரஞ்சினி கல்யாணம் எளிமையான முறையில் வடபழனி கோவிலில் நடந்தது. அனந்த அப்பா ரஞ்சினி அப்பா கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. சாப்பாட்டுக்கு கூட நிற்காம வீடு திரும்பிட்டாரு. ரஞ்சினி வேலை பார்க்குற காலேஜு அவள் அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. அவள் அப்பா வீடு பாண்டிச்சேரி. அதனால் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் லீவு முடிஞ்சதும் ரஞ்சினி ஊருக்கு கிளம்புனா. வாரம் முழுக்க காலேஜ் வேலைக்காக அவங்க அப்பா வீட்டில் இருப்பா. வார இறுதியில் சனி ஞாயிறு லீவில் ரஞ்சினி இங்கே அனந்த் வீட்டுக்கு வருவா. இல்லைன்னா அனந்த் சனி ஞாயிறு லீவில் ரஞ்சினி அப்பா வீட்டுக்கு போவான். நாட்கள் இப்படியே போயிட்டுருந்தது. ஒரு நாள் இப்படித்தான் ரஞ்சினி சனி ஞாயிறு லீவு முடிஞ்சு ஊருக்கு கிளம்புனா. அவள் கிளம்புனதும் ருக்மணி அனந்துக்கிட்ட உரியத்த ஆரம்பித்தா. இனிமேல் என்னத்துக்கடா வேலை, வயசு கழித்து கல்யாணம் பண்ணியிருக்க, அழகு போல் வீட்டில் இருந்து உனக்கு வேண்டியதை கவனிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா. ஆனால் ஆனந்த் பதில் எதுவுமே பேசலை. ஒரு வாரம் இவன் அங்கே வரதும் ஒரு வாரம் இவன் அங்கே போகிறதுமா நாட்கள் போயிட்டுருந்தது. மருமக வர்றதுக்கு முன்னாடி மகனுக்காக ராத்திரி காத்திருந்து கண்ணு முழிச்சது வேலை செஞ்சதெல்லாம் ருக்மணிக்கு பெருசாக தெரியலை. மருமக ரஞ்சினி வந்த பிறகும் மகனுக்காக ராத்திரி காத்திருந்து கண்ணு முழிக்கிறது வேலை செய்கிறதெல்லாம் பெருசாக தெரிஞ்சுது. அதனால் தினமும் ரஞ்சினி வேலையை விட்டுட்டு வந்து இங்கே வீட்டோடு இருந்து அனந்தை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தா ருக்மணி. மாதங்கள் போச்சு. ரஞ்சினி கர்ப்பமானா. ஒரு நாள் இதே மாதிரி சனி ஞாயிறு லீவில் ரஞ்சினி இங்கே அனந்த வீட்டுக்கு வந்திருந்தா. ருக்மணி இந்த தடவை நேரடியாகவே ரஞ்சினி கிட்ட பேசுனா. இனிமே எதுக்கடி வேலை, விட்டுடேன். இன்னும் நாலஞ்சு மாதம் போனால் பிரசவ நாள் வந்துடும். குழந்தைன்னு வந்துட்டா அப்புறம் ரொம்ப சிரமம். ஓ மாமாவுக்கு நீ வேலைக்கு போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை. எங்கள் ரமாவும் சாம்புவும் கூட தான் நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு அனுப்புகிற வழக்கமில்லை அப்படின்னு நாசுக்கா சொன்னா ருக்மணி. ஆனால் ரஞ்சினி எதுவும் பேசலை. எனக்கு ஓய்வே கிடையாது. பாத்தியில் மூணு பேருக்கு மூணு விதமான சமையல். ஓடுற ரயிலோட டியூட்டிக்கு போகிற புருஷனையும் அஞ்சு குழந்தைகளையும் வச்சுண்டு ஒண்டியாக ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்கேன். ராத்திரி 9 மணிக்கு முள்ளங்கி கீரையை கொண்டு வந்து சமைச்சு போடும் பார். ஒன்றும் குறைக்கக்கூடாது. ஒரு நாள் கூட அரைச்சி விடாமல் குழம்பு வைக்க முடியாது. வாசலில் கூட வந்து நிற்க நேரம் இருக்காது. ஒரு கோவில், குளம், சினிமா, ட்ராமா எதுவும் தெரியாது. அப்படி குடித்தனம் பண்ணேன். இப்போ அவர் கேட்குறாரு, வேலைக்கு போகும்போது தான் நான் ஓடி ஓடி சாப்பிட வேண்டியிருந்தது. இப்போ ரிட்டையர் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன். ஆற அமர ஏன் நேரத்துக்கு எனக்கு சரியாக வாய்க்க வேண்டியதை பண்ணி போடுறதுக்கு என்னன்னு கேட்குறாரு. நியாயந்தானே. காலையில் ஒரு அரை மணி நேரம் கோயிலுக்கு போய் தீபாராதனையை பார்த்துட்டு வரேன். இது மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிற ஓய்வு நேரம். இத்தனை வயசுக்கு அனந்துக்கும் நேரத்துக்கு தட்டு வச்சு தண்ணீர் வச்சு ஒன்று ஒன்று செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ருக்மணி சொல்லிகிட்டே இருந்தா. மாமியாரோட இந்த சரமாரி பொழிவு மருமகள் ரஞ்சினியை தாக்காமல் இல்லை, ஆனால் வேறு விதமாக தாக்குச்சு. மாமியார் ருக்மணியை பார்க்கும்போது ரஞ்சினிக்கு பாவமாக இருந்துச்சு. சமையலை 9 மணிக்குள்ளே முடிச்சுட்டு மாமனாருக்கு 2வது காஃபி கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கோவிலுக்கு போவார் ருக்மணி. அதுதான் ருக்மணிக்கு கிடைச்ச விடுதலை நேரம். அக்கம் பக்கத்தில் உள்ள ருக்மணி வயசு பொம்பளைங்களும் அதே நேரத்துக்கு கோவிலுக்கு வருவாங்க. அவங்கவுங்க வீட்டு நடவடிக்கைகள், கணவர்கள் போடும் கட்டுப்பாடுகள், பிள்ளைங்க மருமக புராணங்கள், பொண்ணுக்கு கொடுக்கும் சீர்வரிசைகள் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. அப்படியே சாயந்தரம் சமையலுக்கு காய்கறி வாங்கிக்கிட்டு டானு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா ருக்மணி. ருக்மணி வந்த பிறகுதான் மாமனார் குளிக்க போவார். அதன் பிறகு சாமி கும்பிட்டு சாப்பிட வருவார். சூடாக ரொட்டி சுட்டு கொடுப்பா ருக்மணி. அணு அணுவாக சமையலை வர்ணிச்சிக்கிட்டே சாப்பிடுவார் மாமனார். எல்லா வேலையும் முடிக்க 12 மணிக்கு மேலே ஆயிடும். ஆனால் அனந்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. லீவு நாளாக இருந்தாலும் சரி, காலையில் 10 மணிக்குள்ளே சாப்பிட்ருவான். அவன் வேலையை அவனே பார்த்துப்பான். வயிற்றுல பிள்ளையோட நீ ஏன் காயிற, சாப்பிடு அப்படின்னு ரஞ்சினியை பார்த்து ருக்மணி சொன்னாலும் ரஞ்சினி சாப்பிட போக மாட்டா. மாமியார் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவா. சாப்பாடு ஆறிப்போயிருக்கும். மிச்சம் மீதி இருக்கிறத 2 பேரும் சாப்பிடுவாங்க.
இவ்வளவு வேலை பார்க்குற ருக்மணி நல்லா சாப்பிட்டு ரஞ்சினி பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, கால சமையல் நைட்டு சாப்பிடக்கூடாது, இது மாமனாரோட கட்டளை. ருக்மணிக்கு இதெல்லாம் பழகி போனது. ஆனால் ரஞ்சினிக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் அனந்த விஷயமே வேற. அவன் ப்ரெஷர் குக்கர் வாங்கி வச்சுக்கிட்டான், சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்தான், அவனே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டான், அவன் ட்ரெஸ்ஸை அவனே துவைச்சு அயன் பண்ணிக்கிட்டான். தன்னை வச்சு ரஞ்சினிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சான். அம்மாவால் தனக்கும் சேர்த்து வேலை பார்க்க முடியலை, அதனால் ரஞ்சினிக்கு பிரச்சனை ஆகும்னு ஆனந்த் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனோட வேலைகளை அவனே பார்க்க ஆரம்பித்தான். புள்ளையாண்டான் எப்படி மாறி போயிட்டான், நாம் செய்கிற வரையில் உயிரை வாங்கினாங்க, பொண்டாட்டினதும் மறுபேச்சு பேசாமல் காரியம் நடக்குது அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டா ருக்மணி. ஆமாம், பெருமை அடிச்சுண்டு நீயும் சலாம் போடு. நாளைக்கு குழந்தை பிறந்ததும் இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டு இங்கேயே மாற்றல் வாங்கிக்கிட்டு வேலைக்கு போக போகிறா, பார்த்துட்டே இரு அப்படின்னாரு அனந்தப்பா. அனந்தப்பா இப்படி சொன்னதும் ருக்மணிக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதனால் அடுத்த தடவை ரஞ்சினி வந்தபோது அவளை ஒரு உதவி கூட ருக்மணி செய்ய விடலை. ரெண்டு பேரா செஞ்சா குழம்பி போகிறது. நேற்று அவருக்கு குளிக்க துண்டு எடுத்து கொடுக்க போனேன்ல, அதுக்குள்ளே நீ பச்சடியை கலந்து வச்சிட்ட, அவர் சாப்பிடவே இல்லை. அவர் சாப்பிட உட்காரும்போது தான் தயிரை விட்டு கலக்கணும். ரொட்டியை வாட்டி தட்டில் வச்சிட்டா சாப்பிட மாட்டார், சுட சுட ஒன்று ஒன்றா சுட்டு வைக்கணும், அப்போ தான் சாப்பிடுவார். நேற்று நீ தான் பார்த்துட்டியேன்னு அரிசியை அப்படியே உலையில் போட்டுட்டேன், அதில் ஏதோ கல் இருந்ததுன்னு சாப்பிடாமல் அப்படியே வச்சிட்டாரு. இப்போ கரண்ட் வேற அடிக்கடி போகுது, விசிறி எடுத்து வேற விசிற வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது? எல்லாம் என் மாமியாரோட ட்ரைனிங், அப்படியே பழகிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ருக்மணியே பார்த்தா. ரஞ்சினிக்கு மாமியார் ருக்மணியோட வார்த்தைகள் முள்ளு மேலே இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் மனசுக்குள்ள மாமியாரோட நிலையை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாட்கள் இப்படியே போச்சு. ரஞ்சினிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி ஒரு சனி ஞாயிறு லீவில் குழந்தைய தூக்கிக்கிட்டு ரஞ்சினி ஆனந்த் வீட்டுக்கு வந்திருந்தா. ரஞ்சினிக்கு அம்மியில் அரைச்சி பழக்கம் இல்லை, ரசத்துக்காக அம்மியில் அரைக்க ஆரம்பித்தா. சேலை ஒரு பக்கம் நழுவுது, முகத்தில் வியர்வை வேற, மல்லி விதை அம்மியில் அறப்படுவேனான்னு சண்டித்தனம் பண்ணிகிட்ருக்கு. அந்த மல்லி விதையோட ரஞ்சினி ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருந்தா. ஏண்டி என்ன அரைக்கிற, சாம்பாருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மாமியார் ருக்மணி வந்தா. அட கன்றாவியே, சீரகத்தையும் சேர்த்து வச்சு ஏண்டி அரைக்கிற, ரசத்துக்குமா? அப்போ அடுப்பில் என்ன இருக்கு? ரசந்தாம்மா. உடனே மூச்சை இழுத்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டே ருக்மணி சொன்னான், பெருங்காய வாட ஊற தூக்குது, சீரக ரசத்துக்கு பெருங்காயமும் போடுவாங்களா, என்ன துப்பு கெட்டத்தனோண்டி அப்படின்னு ருக்மணி கேட்டுட்ருக்கும்போது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரஞ்சினி திரு திருன்னு முழிச்சிட்ருந்தா. அப்போ ஆனந்த் அழுது சினிங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தான். குழந்தை ரஞ்சினியை பார்த்ததும் அம்மானு அவன் மேலே விழுந்தது. குழந்தைய வாங்கிக்கிட்டு ரஞ்சினி மெதுவாக ஆனந்துக்கிட்ட கேட்டா, கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு மெதுவாக கேட்டா. அவன் என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னான் ஆனந்த். கொஞ்சம் விளையாட்டு காட்டி வச்சுக்கிட்டா இருக்க மாட்டானா அப்படின்னு ரஞ்சினி மறுபடியும் கேட்டா. ஆமாம், வாரத்துக்கு ஒரு தரம் வந்தா குழந்தை எப்படி ஓட்டும்? சரி, நீயாவது முழுசாக குழந்தை கூட இருக்கியா? வேலைக்கு போயிட்டு காலையிலையும் சாயந்தரம் தான் அவன் கூட இருக்க. சரி, எப்படியோ நானே சமையலை பார்த்துக்கிறேன். நேத்தே ரசத்தை வாயில் வைக்க முடியலேன்னு சொன்னார் உங்கள் மாமா, அப்புறம் இன்னைக்கும் தொடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பம்பரமாக வேலை பார்த்தா. இப்போல்லாம் ருக்மணி என்ன சொன்னாலும் ரஞ்சினிக்கு உறுத்துறதே இல்லை. குழந்தைய வச்சுக்கிட்டு ஓரமாக நின்று மாமியார் ருக்மணி புளி கரைக்கிறதையும் வறுக்கிறதையும் தாளிக்கிறதையும் சிறு சிறு நுணுக்கமான அளவுகள் கணிப்பதையும் பார்த்துக்கிட்டு நின்னா. ருக்மணிக்கு 65 வயசு இருக்கும், ஆனால் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறா. ரஞ்சினிக்கு மசியாத கொத்தமல்லி 1/2 நிமிஷத்தில் ருக்மணி கைக்கு மசிஞ்சு போச்சு. என்னதான் அனந்த் குக்கரு கேஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாலும் மாமனார் அதில் சமைக்கிறத சாப்பிட்றதே இல்லை, ரொட்டி தான் சாப்பிடுவார். அது சக்கரை நோய்க்கான பத்தியம் மட்டும் இல்லை, நேற்று வந்த மருமகளை எதிர்த்து அடக்கும் பிடிவாதமும் கூடத்தான்.
அன்னைக்கும் வேக வேகமாக ருக்மணி எல்லா வேலையும் முடிச்சா. கோயிலுக்கு கிளம்ப கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு புவனா அம்மா வந்துட்டா. மாமி, கோயிலுக்கு வரலையா? ஓ, மருமக வந்திருக்காளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே புவனா உள்ளே வந்தா. அப்போதான் தோளில் தட்டி குழந்தைய தூங்க வச்சு தொட்டில் போட்டா ரஞ்சினி. ஆமா, லீவு, அதான் வந்திருக்கா, லீவு முடிஞ்சதும் கிளம்பிடுவா அப்படின்னு சொன்னா ருக்மணி. தொட்டில் படுத்திருந்த குழந்தைய பார்த்து புவனா சொன்னா, பேரன் உங்களையே உரிச்சு வச்சிருக்கா மாமி, கைக்கு காப்பு போட்டிருக்கான், அந்த காலம் மாதிரி ஒரு பவுன் இருக்கும் போலையே அப்படின்னு கேட்டா புவனா. அதெல்லாம் நான் எதுவும் கேட்குறதில்ல அப்படின்னு சொன்னா ருக்மணி. நீங்கள் கேட்கலைனாலும் அவங்க வீட்டில் செய்யாமல் இருப்பாங்களா? முதல் குழந்தையாச்சே, வெந்நீர் வைக்க தவளையா பாய்லரா என்ன கொண்டு வந்திருக்கா? பங்கஜா வந்து கடைசிக்காரி நீலாவுக்கு இப்போ ஏதோ புதுசாக வந்திருக்காமே, கறி இல்லாத எலக்ட்ரிக் பாய்லர், அழகா சின்னதா அடக்கமா அதை வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு புவனா சொன்னதும் ரஞ்சினிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சம்பிரதாயம் இருக்குன்னு ரஞ்சினிக்கு எதுவும் தெரியாது. குழந்தை கையில் உள்ள காப்பும் தங்கம் இல்லை, வெள்ளியில் தங்க முலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரஞ்சினி நின்றுட்டுருக்க ருக்மணியே புவனாவுக்கு பதில் சொன்னான். இங்கே என்ன குடித்தனமா பண்ணிகிட்ருக்கா? அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா. வேலைக்காக அவள் ஊருக்கும் இங்கேயும் லோலு போட்டுக்கிட்டு இருக்கா. கல்யாணத்தின் போது பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தா. கல்யாணம் ஆகிற வரைக்கும்னு நினச்சேன். 3 வருஷம் ஆச்சு, குழந்தையும் வந்தாச்சு. நான் ஒன்றும் கேட்குறதில்ல. ரெண்டு பேருக்கும் முறையாக கல்யாணம் பண்ணி சீர்வரிசை பார்த்தாச்சு. என் பொண்ணுங்களுக்கும் 2-3 பிரசவம் பார்த்தாச்சு. அந்த அலை முடிஞ்சு அடுத்து இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனா மாமியார் ருக்மணி. ரஞ்சினிக்கு ரோஷமாக வந்தது, ஆனாலும் பொறுமையாக இருந்தா. அதனால் அன்னைக்கு மாமியாரோட ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது எலக்ட்ரிக் பாய்லர் விஷயத்தை ஆரம்பித்தா ரஞ்சினி. எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தெரியாது, எலக்ட்ரிக் பாய்லர் வாங்கிட்டு வரட்டுமா சாயந்தரமாக போய் அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. நீ சம்பாதிக்கிற அந்த மேதாவித்தனத்தை உடனே காட்டணுமா? இதெல்லாம் பெரியவா முறையாக செய்யணும், கொண்டு விடணும். இங்கே எது முறையாக நடக்குது அப்படின்னு ருக்மணி கேட்டா. இந்த பிற்போக்குத்தனம் ரஞ்சினி நெஞ்ச உறுத்த ஆரம்பிச்சது. பெண்ணின் பொருளாதார சுதந்திரத்தை விட அண்டை நிற்கும் தாழ்மையை மதிக்கும் அவலம் எப்படி போகும் அப்படின்னு ரஞ்சினி மனசுக்குள்ளே தோணுச்சு. ஆனால் அதே சமயம் ருக்மணி மேலே அவளுக்கு பரிதாப உணர்ச்சி தான் அதிகமாச்சு. அன்னைக்கு ராத்திரி புருஷன் அனந்துக்கிட்ட மாமியார் ருக்மணி பற்றி பேசினா ரஞ்சினி. அம்மாவை பார்த்தா பரிதாபமாக இருக்கு, ராத்திரி முச்சூடும், கரண்ட் இல்லைன்னா அப்பாவுக்கு விசிறின்ண்டே இருக்கா. உண்மையில் அவருக்கு ஏன் மேலே குழந்தை மேலே பிரியந்தான், அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. பாவம், அம்மா கச்சிதமாக எவ்வளவு அழகாக வீட்டு வேலை செய்கிறா, கோலம் போடுறாளே சாமி முன்னாடி, எத்தனை நூல் பிடிச்ச அளவோடு இருக்கு, அம்மா பாடுவாளாமே. அப்படியா அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. நீ என்ன மாமியாரை அட்மையராக்கி கதையே மாற்ற பார்க்குற? அப்பா கிட்ட ஒன்றும் நடக்காது என்ன மாதிரி நினச்சியா அப்படின்னு ஆனந்த் கேட்டான். நான் இங்கே சிட்டி காலேஜில் மாற்றல் வாங்கிட்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து உங்கள் அப்பா கொடிய கீழே இறக்குறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொன்னா ரஞ்சினி. இதை பாரு, இந்த வம்பெல்லாம் உனக்கு எதுக்கு? அம்மாவுக்கே அப்பா அப்படி விரட்டினாதான் பிடிக்கும். நீ அதிலெல்லாம் தலையிடாத. உனக்கு நான் சொல்கிற யோசனை இதுதான், பின்னாடி தேவையில்லாத மனஸ்தாபம் ரசாபாசம் எல்லாம் வரும், அவ்வளவுதான் அப்படின்னு ஆனந்த் ரஞ்சினியை எச்சரித்தான். ஆனால் ரஞ்சினி மனசு ஏற்றுக்கலை. சமையல் அறையிலிருந்து வீட்டு வேலைகளில் இருந்து மாமியார் ருக்மணிக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடிவு பண்ணா ரஞ்சினி. அதனால் மாமியார் ருக்மணி எவ்வளவு கடுமையாக சுடுசொல் சொன்னாலும் சரி, கோபமாக திட்டுனாலும் சரி, ரஞ்சினி வலியக்க போய் வேலைகளை பார்த்தா. அம்மா, நீங்கள் குழந்தைய பார்த்துக்கங்க, நானும் உங்களை மாதிரி வேலை செய்ய சீக்கிரம் கற்றுக்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்தா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளை ரஞ்சினி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் மாமியார் ருக்மணி கிட்ட ரஞ்சினி கேட்டா, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்களாமே, எங்கள் அப்பா அம்மா சங்கீதக்காரங்களாக இருந்தும் நான் சங்கீதம் கற்றுக்கலை, ஒரு சின்ன பாட்டு பாடுங்களேம்மா அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க உண்டா? ருக்மணியும் ஒரு பாட்டு பாடுனா.
ஐயோ, இவ்வளவு நல்ல குரலும் நாணமும் வச்சுண்டு பாடாம இருக்கீங்களே, நீங்க பாட்டு கத்துக்கிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. என்னமோ, 10 வயசுல கத்துக்கிட்டேன், 4 வருஷம் கத்துக்கிட்டேன். கல்யாணம் ஆகி இங்க வந்ததும் பாட்டாவது கூத்தாவது இவருக்கு பிடிக்காது. எப்பவாச்சும் ரேடியோவில் நல்ல கச்சேரி இருந்தா மனசு அப்பெல்லாம் கேட்கணும்னு அளப்பாயும், ஆனால் அதுக்கு கூட முடியாது அப்படின்னு சொன்னா ருக்மணி. அம்மா, எங்கள் ஊரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உற்சவம் வருது 10 மாதம். 10 நாளும் நல்ல நல்ல கச்சேரியாக இருக்கும். நீங்கள் பேசாமல் ஏன் கூட வாங்க, அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பா, உங்களுக்கும் ஒரு மாறுதல் வேண்டாமா அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. அப்படியெல்லாம் பொண்ணை வாங்கின இடத்துல வந்து உட்கார முடியுமா, உன் மாமனார் அனுப்புவாராடி அப்படின்னு கேட்டா ருக்மணி. அவருந்தா வரட்டுமே அம்மா. ஐயோ, அதெல்லாம் அவர் ஒரு இடத்துக்கு நகர மாட்டாரு, வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போறதில்ல அப்படின்னு சொன்னா ருக்மணி. ஏமா அப்படி, நான் சொல்லட்டுமா, அவருக்கு ஒரு சேஞ்ச் இல்லாம தான் உங்களை இப்படி விரட்டின்றே இருக்கார் அப்படின்னு சொன்னா ரஞ்சினி. வேண்டாமா, ஓ மேல விழுந்து புடுங்குற மாதிரி எதையாவது சொல்லுவாரு. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இப்படி கூணி கூணி உழைச்சி உழைச்சி அதே பழகிப்போச்சு. என் காலம் இப்படியே ஆகட்டும், அவருக்கு முன்ன கண்ணை மூடிண்டு மஞ்சளும் குங்குமமாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சிக்கிட்டா ருக்மணி. சிறு தொண்டடிமை சுருளை தீயிட்டு பொசுக்குவோம், அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்குவர் பித்தராம் அப்படின்ற வரிகள் ரஞ்சினியோட உள்ளத்தில் முட்டி மோதுது. கவிஞர் இந்த வரிகளை பாடி 70 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பிறந்த வீட்டிலிருந்து வன்மை வரிசைகள் கொண்டு வரதும் அறிவு இருந்தும் குருடா அடிமை புத்தில தாழ்வதே முறை பண்பாடுன்னு இன்னமும் நினைக்கிற வழக்கத்தை எப்போ தள்ளி மிதிக்க போகிறோமோ, ரஞ்சினி மனசுக்குள்ள எரிமலை வெடிக்குது. ஓரளவுக்கு அவ திட்டப்படி மாமியார் மனசில் விடுதலை எண்ணத்தை கொஞ்சம் விதைச்சிருந்தா. இந்த தடவை ரஞ்சினி ஊருக்கு போகும்போது மாமியார் ருக்மணி கண்கள் கலங்குச்சு. எப்படியாச்சும் உனக்கு 10 வருஷத்துக்குள்ள இந்த ஊருக்கு மாற்றல் கிடைக்கணும், இல்லைன்னா ஆனந்த் அங்கே மாற்றல் வாங்கிட்டு வர்றதா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு ருக்மணி சொல்லும்போது அவ குரல் தழுதழுத்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் இங்கே வந்து உங்கள் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா ரஞ்சினி. ரஞ்சினி கிளம்புனதும் அனந்த அப்பா கேட்டார், ஏண்டி அவ என்ன கொலையடிச்சிட்டு போறா, அவ இங்கே வர்றதும் அவளுக்கு சமைச்சு போட்டு புடவை துவைச்சி காலேஜுக்கு அனுப்புறதும் உனக்கு வெக்கமா இல்லை, வயசான காலம், ஏதோ கோயில் கோலம்னு போயிட்டு வான்னு அனுப்புகிறேன், அவ இங்கே வந்துட்டா நீ கோயிலுக்கு போகிறதும் உனக்கு இல்லாமல் போயிடும், நான் அனந்த குசாலா அங்கேயே மாற்றிட்டு போடான்ட்டேன், ஒரு பய சம்பாத்தியம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ருக்மணிக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. முதல் தடவை புருஷனை குரோதமாக பார்த்தா ருக்மணி எல்லாத்தையும் நினச்சி பார்க்க ஆரம்பித்தா. மாமாவுக்கு இந்த ஸ்வெட்டர் வாங்கினேம்மா, ரொம்ப கனமாக இருக்காது, இந்த குளிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு நாள் ரஞ்சினி கொடுத்தா. ஆனால் அனந்த அப்பா அதை தூக்கி எறிஞ்சிட்டாரு. சரி போகட்டும், ருக்மணிக்குன்னு ஆசையாக பொடி கலரில் மெலிசா அழகா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருந்தா ரஞ்சினி. ஏண்டி உனக்கு வெக்கமா இல்லை, பிள்ளை சம்பாதிச்சு கொடுத்த புடவை கட்டிக்கோ, மருமக நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காலம், என்ன புடவை வாங்கி கொடுக்கறது, நாங்கள்லாம் இருக்கச்ச, தூக்கி அவள் மூஞ்சில விட்டெறியாமல் என்கிட்ட வந்து காற்ற அப்படின்னு சொல்லி ரஞ்சினி முன்னாடியே புடவையை தூக்கி எறிஞ்சாரு ரஞ்சினியோட மாமனார். ஆனால் ரஞ்சினி வாயே திறக்கலை, பேசாமல் அமைதியாக புடவையை எடுத்துக்கிட்டு போனா. எத்தனை தள்ளுனாலும் அம்மா அம்மானு ஒட்டிக்கிட்டு பழக்கமில்லாத வேலைனாலும் செய்கிறா. பெத்த பொண்ணுங்க என்ன கிழிச்சாங்க, பெத்த அம்மாவுக்கு அனுசரணையா ஒரு துரும்ப கூட தூக்கி வைக்க மாட்டாங்க. முறையாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மருமக்களை பற்றி கேட்கவே வேணாம். அவள்களுக்கு பொழுதன்னைக்கும் புடவை மாற்றிக்கவும் அலங்காரம் பண்ணிக்கவும் அவவ புருஷனோட பேசவும் சினிமா ட்ராமான்னு ஸ்கூட்டரில் ஊர் சுற்றவும் நேரம் சரியாக இருக்குது. கை குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பான்னு விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. போதா குறைக்கு 2வது மகளோட மாமனார் வீடு பெரிய இடம், அவங்க வீட்டிலருந்து யார் வந்தாலும் இங்கே தான் தங்குவாங்க, நாத்தனார் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வருவா, 10 நாள் நல்லா சாப்பிட்டு சுற்றி பார்ப்பாங்க,
அந்த 10 நாளும் ருக்மணியை பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனா ரஞ்சினி வந்த பிறகு உங்களுக்கு வேர்த்து கொட்டுது, உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு முதன் முதல்ல ஒரு குரல் கேட்டுது. ஆதரவு அபிமானம் எல்லாத்தையும் முதன் முதல்ல ருக்மணி உணர்ந்தா. எல்லாத்தையும் யோசிச்சு ருக்மணி ஒரு முடிவுக்கு வந்தா. மருமக ரஞ்சினி கூட 10 நாள் போகிறதுன்னு முடிவு பண்ணா ருக்மணி. ரஞ்சினிக்கு ஏற்கனவே காலேஜில் 4 நாள் லீவ் வருது. அதோட சேர்த்து 10 நாள் லீவில் மாமியாரை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட முடிவு பண்ணா ரஞ்சினி. அதனால் அனந்து கூட சேர்ந்து திட்டமிட்டா. 10 நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கன்னு அனந்தை கிண்டல் பண்ணா ரஞ்சினி. பின் ருக்மணிக்கு 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ருக்மணியை ரஞ்சினி ஊருக்கு அனுப்பி வச்சான் அனந்த். புதிய விடுதலையின் மகிழ்ச்சி ருக்மணியை இளமை காலத்துக்கு கொண்டு போச்சு. மாமியார் ருக்மணியை வரவேற்க ரஞ்சினி அவங்க அப்பாவோட காத்துக்கிட்டு இருந்தா. கால பஸ்லேயே வந்துடுவீங்கன்னு நினச்சி அப்பாவை வந்து நிற்க சொன்னேன், உங்களை பார்த்ததும் தான் உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரவேற்று ருக்மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா ரஞ்சினி. பழைய காலத்து ஓட்டு வீடு, வசதி குறைவு தான். ஆனால் ரஞ்சினியோட தங்கச்சிங்க ருக்மணிக்கிட்ட பாசமாக பேசி பழகினாங்க. ஒருத்தி பிஏ படிக்கிறா, ஒருத்தி எம்ஏ படிக்கிறா. சாந்தரம் பீச்சு அரவிந்த் ஆசிரமம்னு எல்லா இடமும் சுற்றி காட்டினாங்க. அன்பான உபச்சாரம், பாசமான ஆதரவு. 2 நாள் போனதே தெரியலை ருக்மணிக்கு. 3வது நாள் அங்கிருந்து மதுரைக்கு கிளம்புனாங்க. ரஞ்சினியோட சித்தப்பா பையன் வந்து கூட்டிகிட்டு போனான். 2 நாள் தங்கி சுற்றி பார்த்துட்டு கன்னியாகுமரிக்கு போனாங்க. முக்கடலில் மூழ்கி குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு ஹோட்டல் ரூமில் உட்காந்துருக்கும்போது ருக்மணி சொன்னா, அனந்தும் வந்திருந்தா நல்லாயிருக்கும், எல்லாரும் புருஷனை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுவா, நீ தான் மாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ருக்மணி சிரிச்சா. அவரும் நானும் வரது இருக்கட்டும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடிமையாகவே இருந்து இருந்து அதுவே சுகம்னு நினச்சா குடும்பம் எப்படி நல்லபடியாக இருக்க முடியும்? அவரும் அதான் உங்கள் பிள்ளையும் வரேன்னு தான் சொன்னாரு. மாமாவுக்கு அதுவே ஷாக். நான் தான் உங்கள் மகனை அங்கேயே இருக்க சொல்லி வற்புறுத்தினேன். நான் வேலையை விடணும்னு மாமா கண்மூடித்தனமாக சொல்கிறாரே, சம்பளம் இருக்கட்டும், நானும் படித்த படிப்பு அடைஞ்சிருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு சமையலறை வாசப்படியில் நின்று அங்கே இப்படி இங்கே இப்படின்னு பேசுகிறத கேட்கணுமா? இன்னைக்கு உலகம் ரொம்ப மாறியிருக்கு. பொறுப்பு ஏற்றுக்க சந்தர்ப்பம் வரும்போது விட முடியாது. என்னால் முடிஞ்சதை நானும் உங்களால் முடிஞ்சதை நீங்களும் சமமாக ஏற்றுக்கிட்டு இருந்தா எது முடியாது அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. நீ சொல்கிறது ரொம்ப சரிம்மா. ஓரணா வேணும்னா கூட அவர்கிட்ட கேட்டு தான் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டந்தான். நாம் அப்படி கேட்டு வாங்கணும்னு நினச்சி தான் நம்மளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ருக்மணி சொல்லும்போது அவ குரல் கரகரக்குது. ஒரு வழியாக 10 நாள் சுற்று பயணத்தை முடிச்சுட்டு மாமியாரை கூட்டிட்டு ரஞ்சினி அனந்த் வீட்டுக்கு வந்தா. மாமியாரோட அடிமைத்தனத்தை மாத்தியாச்சின்னு வெற்றி பெருமிதத்தில் வந்தா ரஞ்சினி. ஆனால் ருக்மணிக்கு வீட்டை நெருங்கும் போதே பயம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், சின்ன பொண்ணா என்ன, அடித்து அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. இப்போ அவருக்கு தான் ருக்மணியோட துணை அவசியம், அதனால் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டா ருக்மணி. அவங்கள கூட்டிகிட்டு போக ஸ்டேஷனுக்கு வந்து காத்துட்டு இருந்தான் அனந்த். அட, ஸ்டேஷனுக்கே வந்துட்டிங்களா, அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு அனந்தை விசாரிச்சுக்கிட்டே ரஞ்சினி கீழே இறங்கினா. பணநாறு பெட்டி தூக்கு கூட பெட்டி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு வந்து அதில் பொருள்களை ஏற்றி வைக்கிற வரைக்கும் அனந்த் பதிலே சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே வந்தான். நீங்களா உங்கள் அப்பாவுக்கு சமைச்சு போட்டீங்க அப்படின்னு ரஞ்சினி மறுபடியும் கேட்டா. வீட்டுக்கு வந்து பாரேன், அப்பாவே சமைக்கிறாரு அப்படின்னு அனந்த் சொன்னான். வாசலில் வண்டி வந்து நின்றுச்சு. உள்ளே ஏதோ பேச்சு குரல் கேட்டுது. யார் வந்திருக்குது அப்படின்னு பயத்தோட உள்ளே எட்டி பார்த்தா ருக்மணி. அங்கே அவளோட பொண்ணு சாம்பு ஹைதராபாத்திலிருந்து வந்திருந்தா. யார் சாம்புவா, நீ எப்போ ஹைதராபாத்திலிருந்து வந்த அப்படின்னு கேட்டா ருக்மணி. ஆமாம், உனக்கு வெக்கமா இல்லை அப்பாவை இப்படி விட்டுட்டு
மருமக வேலை செஞ்சு சம்பாதிக்கிற தைரியத்தில் நீயும் போயிருக்க, அவளும் கூட்டிட்டு போயிருக்கா. இவன் ஒரு அமுக்குனி. நான் அப்பவே நினச்சேன், கல்யாணத்துக்கு முன்னியே கொலஞ்சானதும் அம்மா ஒரு எடுப்பார் கைப்பில்ல கொலஞ்சே அம்மாவை மாத்திடுவான்னு நினச்சேன். அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாதானே இவ குழந்தைய தள்ளிட்டு வேலைக்கு போகலாம். நானும் தான் படித்தேன், ரிசர்வ் பேங்கில் வேலை வந்தது, எங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வாஸ்தவந்தானே, இப்போ அப்பா தந்தி அடித்தாரு. சரின்னு நான் இங்கே கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா மானம் போகுது. இவன் சமைக்கிறான், அப்பா காய் நறுக்கிறாரு அப்படின்னு பொறிஞ்சு தள்ளுனா சாம்பு. ருக்மணி பதிலே சொல்லலை. வெயிட் வெயிட் சாம்பு, இப்போ என்ன நடந்துடுச்சு? அம்மாவுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நான் தான் கூட்டிகிட்டு போனேன், இதில் என்ன தப்பு? அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. ஆமாண்டி, எங்களுக்கு இல்லாத கரிசனம் உனக்கு எங்கேருந்து வரும்? உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அடுத்து ரெண்டாவது குழந்தை வரும், வீட்டை பார்த்துக்க ஆள் வேணும். உங்ககிட்ட உருப்படியாக 5 பவுன் நகை கிடையாது, அம்மா கிட்ட இருக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒன்றும் தெரியாத அம்மாவை மயக்கி ஆம்பளை துணை இல்லாமல் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். 2 பவுனில் ஒரு செயின் கேட்டேன், இனி எனக்கு தருவாளா அம்மா அப்படின்னு சாம்பு கேட்டதும் ரஞ்சினி வாயடைச்சு நின்னா. படிக்காத மாமியாரோட அடிமைத்தனத்தை மாமியாருக்கு புரிய வைக்கிறது கூட அவ்வளவு கஷ்டமாக இல்லை ரஞ்சினிக்கு. ஆனால் இந்த எம்ஏ படித்த அடிமையை எப்படி சமாளிக்கிறது? இந்த சாம்ராஜ்ய கொடியை உன்னால் அசைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரஞ்சினியை பார்த்து கண்களை சிமிட்டுனா அனந்த். இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிச்சிருப்பாங்கங்க. பொதுவாகவே மாமியாரை கூட சமாளிக்க முடியும், மாமியார்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக உட்கார்ந்து பேசுனா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் இந்த நாத்தனாரால் தான் மாமியார் மருமக பிரச்சனை பூதாகரமாக மாறுது. ஏன்னா மாமியார் மருமகளும் ஒன்றாயிட்டா நாத்தனாரால் இங்கே ஆட்சி செலுத்த முடியாதுல்ல, அவங்க நினச்சது நடக்காதுல்ல, கல்யாணம் ஆகியும் பிறந்த வீட்டிலேருந்து வாங்கிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் மாமியார் மருமகளை ஒன்று சேர விடாமல் கண்ணும் கருத்துமா இந்த நாத்தனார் பார்த்துப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆண்கள் பெண்களை அடிமையாக நடத்துகிறத விட சில வீட்டில் பெண்களே பெண்களை அடிமையாக நடத்துகிறாங்க. தானும் அடிமையாகத்தான் இருக்கோம்னு தெரியாமலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையில் வர சாம்பு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. படிக்காதவங்களுக்கு கூட புரிய வைக்கலாம், ஆனால் படித்த அறிவு இருந்தும் அடிமையாக இருக்கவங்கள என்ன பண்ணுறது? காலந்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதனால தான் ஆசிரியரும் இந்த கதையை இதோட முடிச்சிருப்பாங்க. இந்த கதையின் ஆசிரியர் திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.